பிக் பாஸ் சீசன் ஃபைவோட ரொம்பவே ஒரு டஃப்பான வைல்ட்கார்ட் கண்டஸ்டண்டாக இருந்தது சஞ்சீவ் அவர்கள். அவர் இந்த வாரம் எலிமினேட் ஆயிட்டாரு அப்படின்ற வருத்தம் மக்களிடையே இருக்கு. ஆனால் அவர் ரொம்பவே ஒரு ஹாப்பி நோட்ல தான் வெளியில போனாரு. இன்னும் 2 weeks தான் இருக்கு மெயின் ஃபைனல்ஸ்க்கு, ஆல்மோஸ்ட் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டேன் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸோட அவர் வெளில வந்தாரு. அண்ட் ஆல்சோ இருக்கிற ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுக்கும் அவங்களோட அட்வைஸை கொடுத்துருந்தாரு. அவர் வெளியில போறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் கூட நடந்தது, ரீப்ளேஸ்மெண்ட் வந்து யார் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து வருண் உள்ள இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட பியூட்டிஃபுல்லான பாண்டிங் வந்து அவங்களோட ஆன்சர்ல இருந்து தெரிய வந்தது. அண்ட் அவங்க அந்த ஆன்சரை சொல்லி முடிச்சோன்னே சோசியல் மீடியால வருண் அவர்களும் சரி அக்ஷரா அவர்களும் சரி வெல்கம் ஹோம் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல போய் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த போட்டோஸும் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. எவ்வளவு தூரம் அவங்க வரவேற்த்தாங்க அப்படின்னு ரொம்பவே ஒரு ஹாப்பி நோட்ல அந்த போட்டோ பார்த்தாலே தெரிய வருது. அண்ட் அப்கோர்ஸ் பிரீத்தி சஞ்சீவ் அவர்களுமே வந்து இவங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு நோட்டோடையுமே அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்க மூணு பேருக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்டிங் நம்ம வந்து பிக் பாஸ் பார்த்திருக்கோம். அதே தான் இப்போ வெளியிலயும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்து கொஞ்ச நேரத்திலே அக்ஷரா அண்ட் வருண் அவர்கள் சர்ப்ரைஸ் பண்ண, இன்னொரு பக்கம் ஃபேமிலி வந்து ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. சஞ்சீவ் அவர்களோட மகளான லயா அவர்களும் அவங்களோட சன் ஆதவ் அவர்களுமே ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்க இப்போ ரீயுனைட்டட் வித் ஃபேமிலி அப்படின்ற ஒரு ஹாப்பி நோட்டோட வந்திருந்தாங்க. சரி வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டும் வந்து அவங்க பசங்க கொடுத்திருந்தாங்க. பையன் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு லைட் எரியற மாதிரி ஒரு பொம்மை கொடுத்திருந்தாங்க. இன்னொரு பக்கம் அவங்களோட மகள் வந்து ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கெச் பண்ணியிருந்தாங்க, பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது. சஞ்சீவ் அவர்கள் அவங்க ஃபேமிலியோட எவ்வளவு தூரம் ஒரு பாண்டிங்ல இருக்காங்க அப்படின்னு நம்ம ஷோக்குள்ளேயே பார்த்திருப்போம். என்னதான் 30 days வந்து அவங்க பிரிஞ்சு இருந்தாலுமே எவ்வளவு தூரம் அவர் எமோஷனல் ஆறானார் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா எந்த விதமான ஒரு கான்டாக்டும் இல்லாம 30 days ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருந்தது அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்க வெளியில வந்தோடனே இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்ட் பார்க்கும்போது ஒரு பியூரஸ்ட் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சஞ்சீவ் அவர்கள் எவ்வளவு தூரம் ஒரு டஃபான கண்டெஸ்டண்டா இருந்தாங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சஞ்சீவ் அவர்களோட எவிக்ஷனை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. Does it look like me or Vijay Mama? Maya? Look, I think you know what I'm talking about. I got you. Okay.